ஹாய் செல்ல குட்டீஸ், நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற பகுதி கண்ணன் செய்த உதவி. அதில் ரிவிஷன் பார்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த லெசனுடைய ஒரு ஷார்ட்டாக ஒரு இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்குக்கு பின்னாடி இருக்கிற பகுதிகளை பார்க்கலாம். கண்ணன் செய்த உதவியில் இந்த பையன் பேர் தான் என்னது, கண்ணன். இவன் வந்து என்ன பண்ணணும், பள்ளிக்கு போயிட்டுருக்கப்போ ஒரு வயதான பெரியவர் பார்க்குறான். அந்த வயதான பெரியவர் வந்து ரோடை கிராஸ் பண்ணணும், அந்த சாலையை கிராஸ் பண்ணி போகணும், தாண்டி வரணும் அப்படின்றதுக்காக ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. கண்ணன் நான் பண்ணுறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். கண்ணன் வந்து என்ன பண்ணுறான், அந்த தாத்தானுடைய கையை பிடிச்சி வாங்க தாத்தா நான் கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சாலையை கிராஸ் பண்ணி விடுறான். அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சாலை விபத்து ஏற்படுது. உடனே அந்த இடத்துல இருந்து தான் கண்ணனும் பெரியவரும் என்ன பண்ணணும், அந்த சாலையில் விபத்து நடந்துச்சு இல்லை, மரத்தில் மோதி ஒரு பேர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடெண்ட் ஆனவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த வயதான பெரியவர் இருக்கார்ல, அந்த வயதான பெரியவர் வந்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறார். அது எந்த நம்பர் அப்படின்னா 108 அப்படின்ற நம்பருக்கு தான் அவர் கால் பண்ணுறாரு. உடனே கண்ணன் வந்து தன்னால் முடிஞ்ச உதவிகளையும் செய்யணும் அப்படின்ட்டு அவன் வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணியை கொண்டு போயிட்டு அங்கே ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்கு என்ன பண்ணுறான், உதவி செய்கிறான். உடனே அந்த 108 கால் பண்ணவுடனே என்ன வருது, ஆம்புலன்ஸ் வருது. அவசர ஊர்தி அப்படின்ற ஒரு ஊர்தி வருது. அந்த ஊர்தியில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஆக்சிடெண்ட் ஆனவங்களை எல்லோரையும் கூப்பிட்டு போகிறாங்க. உடனே காவலர்களும் அங்கே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, மருத்துவமனைக்கு போகிறாங்க. அவன் வந்து தன்னால் முடிஞ்ச உதவியை கண்ணன் செஞ்சுருக்கான். ஏன்னா அவன் சின்ன பிள்ளை இல்லையா, அவனால் முடிஞ்ச உதவியை செஞ்சுருக்கான். அதனால் என்ன ஆகிடுது, ஸ்கூலுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுது. ஆசிரியர் வந்து என்ன கேட்குறாங்க, கண்ணன் ஏன் லேட்டாக வந்த இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நடந்ததெல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி நடந்தது அதனால் லேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்ன உடனே ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க, திட்டுவாங்களா, திட்டல. அவனை என்ன பண்ணணும், பாராட்டுறாங்க. பரவாயில்ல கண்ணன், நீ செஞ்ச உதவி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. நீங்களும் இது மாதிரி தான் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிள்ளைகளுக்கும் அறிவுரை கூறுறாங்க. அதோட பாராட்டும் அவனுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய புக் பேக்கை பார்க்கலாம். சரியான விடையை தெரிவு செய்வோமா, அந்த பகுதியில் கதிரவன். கதிரவன்னா என்னது, சூரியன். கதிரவன்னா என்னது, சூரியன். மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான், மகிழ்ச்சி அடைந்தான். மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான், மகிழ்ச்சி அடைந்தான். ஒளி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதாவது பிரித்து எழுதணும். ஒளி எழுப்பி ஏ இருக்குல்ல, அந்த ஏவை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல உயிர் எழுத்தில் வரக்கூடிய ஏ போட்டு எழுதணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பிரித்து எழுதுக அப்படின்ற பகுதியில் எப்படி எழுதணும்னா, கூட்டல் குறிக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் மீனிங்காக இருக்கணும். அதாவது பொருள் விளங்கக்கூடிய சொல்லாக இருக்கணும் அந்த சொல், பிரிக்கக்கூடிய சொல். ஒளி கூட்டல் எழுப்பி, ஒளி எழுப்பி அப்படின்றத நம்ம எழுதணும். அடுத்த பகுதி, பொருத்தமான குறியீடுக, அதாவது சரியா தவறா அப்படின்றது. குறியீடுகன்னா சரி அப்படின்னா டிக் பண்ணணும், தவறு அப்படின்னா இந்த ராங் சிம்பிள் போடணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வரி அதாவது வார்த்தைகளை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கதையில் வந்திருக்க சொல்லும் இங்கே இருக்கக்கூடிய வரிகளும் சரியா இருக்கா அப்படின்றத தான் நம்ம இங்கே கேட்டிருக்காங்க. கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். இப்போ நம்ம பாடத்தை கவனிச்சிருந்தால் இதுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுவோம். கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினானா உதவலையா, உதவினான். அப்போ உதவினான் தானே கொடுத்துருக்கு, அப்போ உதவினான்றதுனால அங்கே டிக் பண்ணணும், சரி அப்படின்றத எழுதணும். அடுத்தது, கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்து விட்டான். அப்போ நேரத்தோடைய வந்தான், அவன் லேட்டாக தானே வந்தான், அப்போது ராங் சிம்பிள் கொடுக்கணும். கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்து விட்டான், அப்போ ராங்கு தப்பு அப்படின்றத, தவறு அப்படின்றத எழுதணும், தவறு. பெரியவர் அலைபேசியில் அதாவது செல்ஃபோனில் 107 அழைத்தார், 107 அழைக்கலை. எந்த நம்பருக்கு அழைத்தார், 108 அழைத்தார். எந்த நம்பர் அழைத்தார், 108 அழைத்தார். 108ன்றது தான் இங்கே சரியான ஆன்சர். இங்கே 107 கொடுத்துருக்கு, அப்போ அது என்னது இங்கே, தப்பு அப்படின்றத, தவறு அப்படின்னு எழுதணும். அடுத்தது, ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர். பாராட்டினாங்க தானே எல்லாரும், அப்போ சரி.
அடுத்த பகுதி அகர முதலியை பார்த்து பொருள் வேறுபாடு அறிக. அகர முதலின்னா நம்ம ஏற்கனவே ரிவிஷன் பகுதியில் அகர முதலின்ற ஒரு பகுதியை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் பொருள்னால் மீனிங் கேட்டிருக்காங்க. இப்போ ஒளி, ஒளினா என்னது? சின்ன லீ போட்டிருக்குல்ல, ஒளி. ஒளினா என்னது? சத்தம். ஒளினா என்னது? சத்தம். இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், திருவிழா காலங்கள்லாம் கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் என்னது, ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கருக்கு தான் ஒளி, அதனுடைய ஒளி வந்து சத்தம் மூலியமாக தானே வருது. அப்போது இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சத்தம் அப்படின்னு எழுதணும். அடுத்தது ஒலி, இன்னும் ஒரு ஒலி கொடுத்துருக்கான். இதனுடைய சவுண்டு இதனுடைய சவுண்டு ஒன்று தான், ஆனால் ஒலி எழுத்து வேறுபாடு இருக்குது பார்த்தீங்களா. லீ பெரிய லீ போட்டிருக்கா, வெளிச்சம். வெளிச்சம் என்ன வரணும், வெளிச்சம் அப்படின்னு எழுதணும். அடுத்தது தேர்ட் ஒன்று பள்ளி அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். பள்ளி பள்ளின்றது ஒரு உயிரினம். பல்லின்றது என்னது? ஒரு உயிரி. இதை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, செவத்தில் ஓடக்கூடிய பள்ளி ஒரு உயிரினம். பள்ளி அப்படின்னும்போது அழுத்தி சொல்கிறோம்ல, பள்ளி பெரிய இல் போடும்போது அது கல்வி கற்கக்கூடிய இடம், கல்வி கற்கும் இடம். அடுத்தது ஃபிஃப்த்து ஒன்று காலை, சின்ன லை போட்டிருக்கா, காலை. காலைன்னா என்னது? சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் தான் என்னன்னு சொல்லுவோம், காலை அப்படின்னு சொல்லுவோம், சூரியன் உதிக்கும் நேரம். அடுத்த ஒன்று பெரிய லை போட்டிருக்கு பாருங்கள், எருது. எருது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கா ஒரு விலங்கு. எருது காளைன்றது ஒரு விலங்கு, அது எருது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்த பகுதி பாருங்கள், சரியான சொல்லால் நிரப்பி படி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டேஷ் மாதிரி, ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒட்டகச்சிவிங்கி மிகவும் டேஷ் என்னது, மிகவும் உயரமானது. ஒட்டகச்சிவிங்கி எப்படி இருக்கும், மிகவும் உயரமான விலங்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன் கழுத்து எப்படி இருக்கும், அதன் கழுத்து நீளமாக இருக்கும். அதன் கழுத்து எப்படி இருக்கும், நீளமாக இருக்கும். ஒட்டகச்சிவிங்கிக்கு குரல் நான், அதாவது தொண்டை இருக்குல்ல அது எப்படி இருக்கும்னா, குரல் நான் இருந்தாலும் அதனால் என்ன பண்ணக்கூடாது, சத்தம் போட்டு கத்த முடியாது. காப்பாற்றுங்கன்னா என்ன பண்ண முடியாது, அதால் காப்பாற்றுங்கன்னு சத்தம் போட்டு கத்த முடியாது. மற்ற அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது அதனால் சத்தம் போட்டு கத்த முடியாது. ஒட்டகச்சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு கத்த முடியாது. ஒருத்த ஒன்று ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது. அது பார்க்குறதுக்கு சாதுவான அனிமல் மாதிரி இருந்தாலும் அது எவ்வளோ இதான், ஒரு சிங்கத்தை தாக்கு கொள்கிற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான், வலிமை வாய்ந்தது. ஒட்டகச்சிவிங்கி இலைத்தழைகளை தின்னும். என்ன சாப்பிடுமா, அதனுடைய உணவாக ஒட்டகச்சிவிங்கி இலைத்தழைகளை தின்னும். அடுத்த பகுதி வினாக்களுக்கு விடையளி, அதாவது க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பகுதி. இப்போ நம்ம லெசனில் படித்தோம்ல, அதனுடைய பதில்களை நீங்கள் இங்கே சொல்லணும். கண்ணன் எங்கு புறப்பட்டான், கண்ணன் எங்கு போனான், கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான், கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். எங்கே போனான், கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான், பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் பெரியவரை பார்த்தான். யாரை பார்த்தான், கண்ணன் பள்ளி செல்லக்கூடிய வழியில் பெரியவரை பார்த்தான். பேருந்து எதில் மோதியது, பேருந்துன்னு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுல, என்ன ஆச்சு அந்த இடத்துல, பேருந்து என்னாச்சுன்னா மரத்தில் மோதியது. பேருந்து மரத்தில் மோதியது. பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்ஃபோன், அதாவது செல்பேசி அலைபேசின்னு நம்ம பார்த்தோம் தெரியுமா, அதுதான் செல்பேசி அப்படின்ற சொல்கிறாங்க. செல்பேசியில் பேசினார் பெரியவர், 108 எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார். ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார், ஆசிரியர் கண்ணனை உதவியதற்காக பாராட்டினார். எதுக்காக பாராட்டினார், உதவி செஞ்சதுக்காக, அவன் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தான்ல அதுக்காக பாராட்டினாங்க. ஆசிரியர் கண்ணனை உதவி செய்ததற்காக பாராட்டினார். அடுத்தது சொல் விளையாட்டு. சொல் விளையாட்டுனா இங்கே வார்த்தைகள், இங்கே சொற்கள் வந்து அமைக்கணும். இதில் நான் எழுத்துக்கள் கொடுத்துருக்கல, இந்த எழுத்துக்களை வச்சு நம்ம என்ன பண்ணணும், வார்த்தைகள் வந்து அமைக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், வாத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. இங்கே வாத்து கொடுத்துருக்கல, இந்த வாத்தில் என்னென்ன எழுத்துக்கள் கொடுத்துருக்கோ அதால் நம்ம எந்த எழுத்துக்கள், இந்த எழுத்துக்களெல்லாம் வச்சு என்னென்ன சொல்லலாம் அமைக்க முடியுமோ அதை இங்கே அமைக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நகை. இந்த ந கை என்றது ரெண்டு எழுத்து இல்லையா, நகை இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், ந கை நகை அப்படின்றத இங்கே மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதில் நம்ம வேறு என்னென்னலாம் மேக் பண்ண முடியுன்றதை இந்த புழு மாதிரி கொடுத்துருக்குல்ல, அந்த புழுவில்
இங்கே நம்ம எழுதணும். ஏன்னா வாத்து என்ன சாப்பிடும், புழுக்களை சாப்பிடும்ல, அந்த புழு இந்த வாத்து வந்து இந்த புழுக்களை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி எழுத்துக்களை நம்ம இங்கே அமைக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், பு கை புகை, ந ரி நரி. தேர்ட் ஒன் சிரிப்பு, சி ரி இப்பு சிரிப்பு. ஃபோர்த் ஒன் திகைப்பு, தி கை இப்பு திகைப்பு. ஃபிஃப்த் ஒன்று நகைப்பு, நகைப்புனாலும் சிரிப்பு அப்படின்னாலும் ஒன்று தான், ந கை இப்பு நகைப்பு. அடுத்தது சிக்ஸ்த் ஒன்று நடிப்பு, ந டி இப்பு நடிப்பு. இந்த இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் ஒன்று ஒன்றையும் ஃபைவ் டைம்ஸ் எழுதி பாருங்கள். ஒவ்வொரு பகுதியும் என்ன பண்ணுறீங்க, எழுதி பார்த்து டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.